ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோஃபீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மழை நேரங்கள்ல ஸ்டெப்ஸ் வழுக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல நல்லா துணி வச்சு நல்லா கிளீனா டஸ்ட் இல்லாம தொடச்சுக்கணும். கிரானைட் இல்லைனா டைல்ஸ் படினா கண்டிப்பா வழுக்கும். அதுக்கு இந்த மாதிரி தொடச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஆன்டி ஸ்லிப் டேப்பை வந்து ஒட்ட போறோம். த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். சில இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பவே அவங்களே ஒரு மிஷின் வச்சு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, அப்ப வழுக்காது. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரெண்டு பக்கத்துலயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ஒட்டணும். நடுவுல ஒட்டிடக்கூடாது, நடுவுல ஒட்டினா அது பிரயோஜனமே இல்லை. அதனால நம்ம கொஞ்சம் வெளியில நான் எங்க பாதம் வைப்போமோ அங்க வலுக்காத மாதிரி அந்த இடத்துல மார்க் பண்ணி ஒட்டணும். நம்ம மெஷர் பண்ணி ஒட்டலனா ஒன்னொன்னு ஒரு ஒரு சைஸா இருக்கும், நம்ம மேல இருந்து பார்க்கும்போது கூட நல்லாவே இருக்காது. அதனால மெஷர் பண்ணி ஈவனா எல்லா ஸ்டெப்ஸ்க்கும் ஒட்டணும். இது ரொம்ப சொலசொலப்பா இருக்குன்றதால நம்ம வந்து ரொம்ப போட்டு கையிலேயே பிரஸ் பண்ண முடியாது. சப்பாத்தி ரோலர்ல ஒரு துணியை சுத்திட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா பிளேஸ் ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஸ்டெப்ஸுக்கும் ஒட்டியாச்சு. இப்ப நம்ம வலுக்காம நடக்கலாம். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.